அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 24 hour clock operated by 3 counters இந்த கான்செப்டுக்கு எப்படி பிஎல்சி ப்ரோக்ராம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். டெல்டா பிஎல்சியில வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் 24 hour ஃபார்மட்ல நமக்கு பாத்தீங்கன்னா அவர் இருக்கும், மினிட் இருக்கும், செகண்ட் இருக்கும். ஸோ இந்த மூணுத்தையும் எப்படி நம்ம பிஎல்சி ப்ரோக்ராமிங்ல பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல்ல நம்ம இந்த கண்ட்ரோல் பர்பஸ் என்ன? Using three counters together with the flag of M1013. இது வந்து மெமரி flag, special ரிலேன்னு சொல்லலாம். M1013 இது வந்து 1 second clock pulse வந்து கொடுக்கக்கூடியது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 24 hour clock வந்து அச்சீவ் பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போற டிவைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா C0, C1, C2. C0 வந்து செகண்டுக்காக, C1 வந்து மினட்காக, C2 வந்து அவருக்காக. M1013ன்றது clock pulse, 1 second clock pulse. இதை தவிர நம்ம வேற எதுவும் யூஸ் பண்ண போறது இல்ல, சரிங்களா? சரி, முதல்ல இங்க ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த கீ ஆஃப் ஆப்ரேட்டிங் 24 hour கிளாக் இஸ் டு யூஸ் M1013 கிளாக் பல்ஸ் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து யூஸ் பண்ணணும், M1013 யூஸ் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் இஸ் எக்ஸிக்யூட்டட், C0 வில் கவுண்ட் ஒன்ஸ் பர் செகண்ட் வென் த கவுண்டட் நம்பர் ரீச்சஸ் 60, C0 ஆன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு மட்டும் ப்ரோக்ராம் பண்ணலாம். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனதும் நம்மளுக்கு C0ன்றது கவுண்ட் பண்ணும், ஒரு செகண்டுக்கு ஒன் டைமு. ஸோ 60 ரீச் ஆனதும் எனக்கு வந்து C0 ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் தெரிஞ்சிச்சு, என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சிச்சு, இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாக் பல்ஸ், கிளாக் பல்ஸ் என்ன, M1013 இடத்துல வந்து நம்ம 1 second clock pulse M1013 இங்க கொடுத்தோன்னே கீழே வந்து பாருங்க 1 second clock pulse அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ கவுண்டர் CNT C0 K60. ஓகே, கவுண்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கவுண்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, C1 வில் கவுண்ட் ஒன்ஸ், C0 வில் பி ரீசெட் அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த C0 ஆன் ஆனதும் C1 வந்து ஒரு தடவை கவுண்ட் ஆகும், அதே டைம்ல C0 வந்து ரீசெட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எதை பண்ணணும், ரோ இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ C0வோட என்ஓ கான்டாக்ட், இப்போ CNT இங்க வந்து C1 K24, சாரி 60, சாரி செகண்டு, இது வந்து மினிட்ஸ், அப்புறம் அவர். ஓகே சரி, இப்போ நம்ம இதை அதே டைம்ல C0 ரீசெட் ஆகணும். இது ஒன்றுன்னு ஆகிறப்ப இந்த இங்க சிக்னல் வரும், இந்த சிக்னல் வந்ததும் இது ஒன்றுன்னு கவுண்ட் ஆகும், அந்த டைம்ல C0 வந்து ரீசெட் ஆகணும். ஸோ அதுக்கு இன்னொரு லைனை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ரீசெட் C0. சரி, இது வரைக்கும் நம்ம பண்ணது சரியா இருக்கான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிளாக் பல்ஸ் வந்துட்டு இருக்கு. எப்போ 60 seconds ஆகுதோ அப்போ நம்மளுக்கு இந்த பிட் வந்து செட் ஆகுறப்ப நம்மளுக்கு இங்க 1 ஆயிட்டு இந்த கவுண்டர் வந்து ரீசெட் ஆகணும் C0. இப்போ ரீசெட் ஆக போகுது 55, 7, 8, 9, 60. இங்க பாருங்க, இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ இது ரீசெட் ஆயிட்டு திருப்பி அகைன் வந்து அடுத்த நிமிஷத்துக்கு வந்து அந்த வினாடி வந்து நம்மளுக்கு வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு செகண்ட்ஸ் வந்து நம்ம வந்து 60 வரைக்கும் அச்சீவ் பண்ணணும், சரிங்களா? சரி, இப்போ சிமுலேஷன் ஆஃப் பண்ணிக்கிறேன். சிமுலேஷன் ஆஃப் பண்ணிட்டு நான் இங்கே ஜஸ்ட் வந்து நம்ம சிமுலேஷன் பர்பஸ்க்காக நம்ம ஜஸ்ட் ஒரு 5 கொடுக்குறேன், இங்கே வந்து ஒரு 2 யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன நம்மளுக்கு கண்டிஷன்னு, சேம் அதே மாதிரி C1 ஆன் ஆனதும் C2 வில் கவுண்ட் ஒன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. எப்போ C1 எப்போ ஆன் ஆகும், நம்மளுக்கு 60
நிமிஷத்துக்கு அப்புறம் தான், 60 மினிட்டுக்கு அப்புறம் தான். ஸோ 60 மினிட்டுக்கு அப்புறம் எனக்கு C1 ஆன் ஆயிட்டு, C1 ஆன் ஆகும். ஸோ C1 ஆன் ஆகிறப்ப CNT C2 K24 1 hour, 60 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 hour சொல்லிட்டு 1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக நான் இங்கே K24ன்றது இங்கே இருக்கு. ஸோ எப்போ இந்த K24 ஆன் ஆகுதோ அப்போ இந்த அந்த டைம்ல நம்மளுக்கு இதை ரீசெட் பண்ணணும். அகைன் ஒரு 60 மினிட்ஸ்க்கு ரீசெட் பண்ணாதான் நம்மளுக்கு இது வந்து செட் ஆயிட்டு திருப்பி வந்து நம்மளுக்கு இங்கே 2 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் 3, 4, 5 இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா நம்ம இதை ரீசெட் பண்ணி ஆகணும். நான் சிமுலேஷனுக்காக இங்கே 2 கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நான் சீக்கிரமாக காமிக்கிறதுக்காக. சரிங்களா, இப்போ இந்த C1 ஆன் ஆகுது, C2 கவுண்ட் ஆகிற டைம்ல நம்மளுக்கு C1 ரீசெட் பண்ணணும் அதே டைம்ல. ஏன்னா அடுத்த அடுத்த நிமிஷத்துக்கு, அடுத்த ஒரு 60 மினிட்ஸ்க்கு நம்ம அதை ட்ரிகர் பண்ணணும். அதுக்காக அதை பண்ணுறோம் நம்ம. ஸோ இங்க ரீசெட் C1. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து 60 செகண்ட்ஸ், இது 60 மினிட்ஸ், இது அவர். ஓகே, நான் ஜஸ்ட் 5 கொடுத்துருக்கேன். எனக்கு எப்போ இந்த 5 மினிட்ஸ் வந்து எப்போ ரீச் ஆகுதோ அப்போ எனக்கு வந்து 1 hour இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த 60 60 24 கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் சிமுலேஷன் பர்பஸ்க்காக வேல்யூஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு எங்கே இப்போ இந்த K5 வருதோ அப்போ வந்து இது வந்து இங்கே ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது ரீசெட் ஆகும். இப்போ பார்க்கலாம், இங்கே பாருங்க. ஸோ K1 ஆயிடுச்சு, இது வந்து ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம 24 hour கிளாக்கை வந்து நம்ம இந்த M1013 யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.